சாதாரண மனிதர் ஒரு முக்கியமான இடத்துக்கு வர்றாரு, பொறுப்புக்கு வர்றாருனா அவங்களுடைய தன்மைகள் மாறும். நான் பார்த்த வரைக்கும் மாறலை. கிட்டத்தட்ட 12 வருஷத்துக்கு மேலே நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எப்படி இருந்தாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் இருக்கார். என்னுடைய தனிப்பட்ட அனுபவமாக நான் சொல்கிறது, ஒரு சிஇஓவாக ஒரு நிறுவனத்துடைய ஒரு முதலாளியாக அவரை நான் பார்க்கும் பொழுது பல விஷயங்களில் அவருடைய அந்த மனிதத்தன்மை அது வந்து என்னை வந்து பிரமிப்படைய வச்சுருக்குது. ஒவ்வொரு மனிதருக்கும் தனி குவாலிட்டிஸ் நிறையா இருக்கும். சங்கர் இருக்கிற ஒரு முக்கியமான குவாலிட்டி அது என்னன்னா, இது பலருக்கும் இருக்காது. நான் உண்மையிலே சொல்கிறேன், அவர் போய் சொல்ல மாட்டார். தொடக்கத்தில் இது ஒரு நன்றி கூறும் நிகழ்ச்சின்னு எங்கள் எடிட்டர் சொன்னார். கிட்டத்தட்ட இது ஒரு நன்றி கூறும் நிகழ்ச்சின்னு தான் நான் பார்க்குறேன். முக்கியமாக இந்த கடலூர் பிரிசனில் யூனோ ஐ சஃபர் லைக் எனி திங். அந்த நேரத்தில் நீங்கள் மற்றும் ஆதன் குழுவினர் செய்த உதவிகளை என்னால் மறக்கவே முடியாது. அவர் அதுக்கப்புறம் உங்களுடைய இன்னொரு பர்சனாலிட்டி வந்து ஆஃப் கேமரா ஆன் கேமரா. ஆஃப் கேமரா வந்து நிறைய கட்டவர்த்த பேசுவேன். நிறைய பலர் என்கிட்ட கேட்டிருக்காங்க, ஒரு ஃபோட்டோ நீங்கள் வந்து பூநூல் போட்டுட்டு சட்டை இல்லாமல் இருக்கும். அதை பார்த்துட்டு நிறைய ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆதரவாளர்கள்லாம் அவர் என்ன பிராமினா, அவர் என்ன பிராமினா, அவர் பிராமின் தானே அப்படின்னு கேட்டாங்க. பட் உங்களுடைய சாதி எனக்கு என்னன்னு தேவையில்லை, ஐயோ பிராமின். அப்போது காரியம் பண்ணுறதுக்கு ஒரு திருக்காட்டுப்பள்ளியில் தானே, திருக்காட்டுப்பள்ளி தானே, இல்லை திருச்சி, திருச்சி திருச்சி அம்மாவோட தங்கச்சி. அப்போ பண்ணிட்டு இருந்தப்போ அந்த பூஜைலாம் பண்ணுறதுக்கு ஒரு நூல் இவ்வளோ கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. எவ்வளோன்னு கேட்டேன், 5 ரூபான்னாங்க அந்த நூல். இவ்வளோதானே நம்ம பிராமினாய் காட்டணும் இன்னைக்கு அப்படின்ட்டு பட்டுன்னு எடுத்துகிட்டு ஒரு நூலை எடுத்து போட்டேன். பிடிச்ச பார்த்த பிராமின் மாதிரி இருக்கேன்னா, கொஞ்சம் கருப்பு பாப்பா மாதிரி இருந்திருப்பேன். இட்ஸ் ஃபைன். ஒரு சஸ்பெண்டட் கிளர்க் டு சவுக்கு மீடியா சிஇஓ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே சார், இப்போ மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கிற பத்திரிகையாளர்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. உங்களுக்கு வந்து சோர்சஸ் எப்படி கிடைக்குது? உங்களுடைய சோர்ஸ் தவறா போயிருக்கா? எனக்கும் சில புனித பிம்பங்கள், நான் புனித பிம்பமாக கட்டமைச்சு வச்சிருக்கல, ஆனால் சமூகம் கட்டமைச்சு வச்சிருந்த சில புனித பிம்பங்களை உடைப்பதற்கு சில இடித்துரைப்பாளர்கள் தேவைன்னு நான் நம்புறேன். அப்படிப்பட்ட ஒரு இடித்துரைப்பாளராக நீங்கள் காலம் முழுக்க பணியாற்றணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு வேண்டுகோள். நீங்கள் வந்து எல்லா காலங்களையும் பார்த்தவர். உதாரணத்துக்கு மரியாதைக்குரிய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியை பார்த்தவங்க, அம்மையார் ஜெயலலிதாவை பார்த்தீங்க, இன்றைக்கும் வந்து பல முதலமைச்சர்களை பார்க்குறீங்க. ரெண்டு பேர் இன்றைக்கி இல்லை, அவங்க இல்லாதனால வெற்றிடம் அப்படிங்கிற ஒரு பொதுவான கூற்று இருக்குது. ஒன்று கருணாநிதி, ஒன்று ஜெயலலிதா. ரெண்டு பேரில் ஒருத்தர் இன்னைக்கு கண்டிப்பாக இருக்கணும்னு நான் நினைக்கிறார், இல்லைன்னா யாரும் சொல்லுவாங்க. ஒரு 3 சொல்கிறேன். ஒன்று திராவிடம், கம்யூனிசம், தமிழ் தேசியம். அப்படின்னா எந்த இடத்துக்குள்ளே நான் இங்கே வேணால் என்ன அடைச்சிக்குவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. அவர் மை ஃப்ரெண்ட் ரகு வந்து உளவுத்துறை தலைமைச் செயலரின் தொலைபேசியை ஒட்டு கேட்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரியை காலையில் போட்டார். அது ஒரு ஹாலிடே, April 14th ஐ திங்க், 14 தமிழ்நாடு நியூ இயர், ஒரு சண்டே காலையில் 6 மணிக்கு எங்கள் டைரக்டர் ஆஃபீஸ்க்கு வந்தார். வந்து என்ன நடக்குதுலாம் பார்த்துட்டு இருந்தார். அப்போ உங்களுக்கு எம்எல்ஏ கோபம் இருந்ததா அப்படி? ஏன்னா நாங்கள் இருந்தால் அவர் வென்ட் டு ஜெயில். பட் இந்த நிகழ்ச்சிக்கு வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு பேர் வைக்கலாம்னு நினச்சோம். ஏன்னா முடக்கிட்டா எல்லாம் முடங்கிடும் அப்படின்றது அவங்க நினச்சது. நான் அப்படிலாம் வேணாம், எல்லாம் சவுக்குடன் சகாக்கள் அப்படின்றது நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நண்பர் சொன்னதுனால அந்த பேர் வச்சோம்.